ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மார்ச் மாதம் 12 தேதி பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 3 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடர் துவங்க இருக்கு. இந்த போட்டிக்கு தற்போது விராட் கோலி அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு ரோஹித் சர்மா அவர்களுக்கு கேப்டன் பதவி கொடுக்கப்படும் அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. அதே போல விராட் கோலி அவர்களுடைய இடத்தை நிரப்புவதற்கு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. மொத்தம் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருந்து மட்டுமே தற்போது 2 வீரர்கள் இந்திய அணிக்கு வர இருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான தொடரில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஒருநாள் தொடரை 3-0 என்ற கணக்கிலும் டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கிலும் இழந்துட்டாங்க. இது இந்திய அணி மீது பல்வேறு விமர்சனங்களை வைக்க தொடங்கியது. அது மட்டுமல்லாது இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி அவர்கள் தொடர்ந்து ஓய்வின்றி விளையாடுவதன் காரணத்தினால அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு ரோஹித் சர்மா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அதன்படி விராட் கோலி அவர்களுடைய இடத்தை நிரப்புவதற்கு பார்த்தீங்கன்னா தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியின் வீரரான சூரியகுமார் யாதவ் மற்றும் இளம் வீரரான சுப்மன் கில் இவங்க 2 பேருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை உள்ளூர் போட்டிகளில் வெளிப்படுத்தி தற்போது இந்திய அணியில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் டிஒய் பாட்டில் தொடரில் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா 55 பந்துகள் 158 ரன்களை எடுத்தாங்க. அதே போட்டியில் தான் சூரியகுமார் யாதவும் 63 பந்துகளில் 148 ரன்களை குவிச்சாங்க. இவங்களும் தற்போது அற்புதமான ஃபார்மில் இருக்காங்க. இதனால இவங்க தற்போது இந்திய அணியில் இடம் பிடிச்சு விராட் கோலி அவர்களுடைய இடமான 3 கள வீரராக களமிறங்குவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல சுப்மன் கில் அவர்களும் இவங்களுக்கு ஒரு மாற்று வீரராக அணியில் சேர்க்கப்படுவாங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அதே போல விக்கெட் கீப்பரான சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு ஒருநாள் தொடரில் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. இந்திய ரசிகர்களுக்கு மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியின் மற்றொரு அதிரடி ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா தற்போது அதிரடியான ஃபார்மில் இருக்காங்க. டிவை பாட்டில் தொடரை அதிரடியாக விளையாண்ட இவங்க அடுத்தடுத்து 2 சதங்களை குவிச்சாங்க. செமிஃபைனலில் கூட 55 பந்துகளுக்கு 158 ரன்களை குவிச்சாங்க. அதில் 20 சிக்ஸர்கள் மற்றும் 6 பவுண்டரிகளும் அடங்கும். இவங்களுடைய அற்புதமான ஃபார்ம் தற்போது மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடிப்பதற்கு இவங்களுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கு. இந்திய அணியின் ஆல்ரவுண்டர்களாக இருக்கக்கூடிய சிவம் துபே, கேதர் ஜாதவ் இவங்களை விட ஹார்திக் பாண்டியா ஒரு தரமான ஆல்ரவுண்டர். அதனால் இந்த தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான தொடரில் அவங்களுக்கு மீண்டும் இந்திய அணியில் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல இந்திய அணியில் வேற எந்தெந்த வீரர்களை நீக்கிட்டு வேறு யாருக்கு வாய்ப்பு கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.